शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान्यतीश्वरः भगवत्पादशङ्करं लोकशङ्करं यद्वक्त्रमानसरःप्रतिलब्धजन्मभाष्यारविन्दमकरं जलसं पिबन्ति प्रत्याशमुन्मुखविनीतविनेयसङ्गाः तान् भाष्यवित्तकगुरून् प्रणमामि मूर्ध्ना चैतन्यं सर्वं सर्वं सर्वभूतगुहाशयम् यत्सर्वविषयातीतं तस्मै सदहृदे नमः. ஏகஸ்லோகி தசஸ்லோகி சதஸ்லோகி உபதேச சாஹசி ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஜெயநகரத்தை எதுவாக சாட்டஸ்தானி பேசணும் ஒன் அவர்ல ஏகஸ்லோகி தசஸ்லோகி சதஸ்லோகி உபதேச சாஹசி நாளையும் சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒன்று பத்து நூறு ஆயிரம் வேறு விஷயம் இவ்வள பிரதேச சாஸ்திரியில போயிருக்கிற சைலமும் தனி விதமாக இருக்கும். அதுல இப்ப என்ன பேசணும் இருக்கும் தத்துவம்சி அகம் பிரம்மாஸ்மி இவ்வளவு மகாவாக்கியங்கள் எல்லாம் ஏகமான அகண்டமான ஒரு சைத்தன்யம் அதுதான் எல்லாம் அதுவே நான் எல்லாம் அதுவேன்னு சொல்லும் போது எல்லாமாக போன்றதே இருக்கிறது ஒரு இருப்பு தான் அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன சொல்றா அப்படி ஒரு வாக்கியத்துல உள்ள ஒரு சென்டென்ஸ் சொன்னாலே ஒரு ஒரு வேர்டு மீனிங்கும் இன்னொரு வேர்டு மீனிங்கும் கனெக்டடா இருந்தாதான் சென்டென்ஸ். ராமா ஜலம் திபதி ராமா ட்ரிங்க்ஸ் வாட்டர் எல்லா லாங்குவேஜும் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அதுதான் சென்ஸ் வரும். அப்பதான் இது சென்டென்ஸ் இது ராமா அப்படின்னு சொன்ன சென்டென்ஸ் தான் வாக்கியம்னு சொல்றது மகா வாக்கியம்னு சொல்றது அதுல மூணு பதவிகளுக்கு இருக்கிறது மூணு சுண்டு அகண்டங்கிறேன் உன்னோட உன்னை கலந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப்ல வர்பு இருந்தா தானியா சென்டென்ஸ் வர்பு இருக்கு சத்தம் அப்ப சத்த விசிஷ்டத்துவம் தத் விசிஷ்டத்துவம் பொம் விசிஷ்டத்துவம் ஏதோ உன்னோட உன்னை கனெக்ட் பண்ணணும் கனெக்ஷன்ங்கிறது இப்போ ஒரு ரெண்டு தானே வரும். அப்ப கனெக்ஷனே இல்லைன்னு சென்டென்ஸ் எப்படி வரும் இது ஒரு லாஜிக். அகலப்படுறது அத்வைசித்தியதுதான் அதை இங்க கண்டிக்கிறாரு எப்படி இருக்குன்னா வியாக்கியாத்த வச்சிருக்காரு நன்மேவம் அகண்டார்த்த நிஷ்டத்வேஜு வாக்கியத்தை தாவன் மாத்திரே பரியவசானம் யுக்தம் போத மாத்திரா பலாத்தே ஒரு ஸ்லோகம் வரைக்கும் தத்துவமுசியில ரெண்டும் ஒரே தத்துவம் சொல்றது எப்படி ஆப்போசிட்டான உள்ள குவாலிட்டிஸ் உள்ளதான ஜலமும் நெருப்பும் உண்ணாகுமா சர்வஜனான தத்துவம் எப்படி ஒண்ணாகும் கேட்டு அதுக்கு பதில் சொல்லுவேன். என்ன பதில் சொன்னோம் நான் இங்க தெற்க பார்க்க உட்காந்துருக்கேன் என்னுடைய பிரதிபிம்பம் வடக்க பார்க்க உட்காந்துருக்கேன் நான் வலதுகை ஆட்டினா அந்த இடதுகை ஆட்டு நான் வேறு அது வேறுனு சொல்லுவேன். அதுபோல நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன் மேத்தமேட்டிக்கலா ஈக்குவேஷன் ஒண்ணு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இஸ் ஈக்குவல் டு டுவெல் பிளஸ் எயிட் லெஃப்ட் ரைட்டும் வித்தியாசமா இருக்கு ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சின்ன ரெஜிஸ்டராக இருக்கு இது ரெண்டு எப்படி ஒன்றும் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்காரு அசீனா ஈக்குவல் டு இது மாதிரி ஒரு மார்க்க சொல்லுவேன் சொல்லி சபையில் ஒன்றும் மேலே பேச விட முடியாமல் கொண்டு வந்துட்டேன். வேற ஏதாவது சட்டம் இல்லைன்னு இந்த எக்ஸாம்பிளில் சொல்லுங்கன்னு அதே வந்து திருஷ்டாந்தேன்னு ஜெயினிகம் பிராப்தம் ஒரு உதாரணம் சொல்லி வெற்றி மாதிரி அடைஞ்சிட்டேங்கிறான் வெற்றி மேலே அடைஞ்சேன்னு நஷ்டம் முடிக்கிறது லட்சணங்கிற தத்பதார்த்தத்துல சர்வஜத்துவங்கிற விசேஷணத்தை எடுத்து தொம்பதார்த்தத்துல சிஞ்சித்வாதிகளை மனசனால விளக்கி இரண்டும்
ஈப்சிதம் விவிதம் இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி
பிரத்யேகம் விவிதம் பிராப்த பிராப்தி அப்பிராப்த பிராப்தி விவிர்த்த நிவர்த்தி அனிவிருத்த நிவர்த்தி தத்வத்விதியே ஞானமேவ காரணம் பிரதமே கர்மேவ காரணம். சர்வதையும் முடிதான் இதுக்கப்புறம் கேள்வியே கிடையாது. அத மனசுல வாங்கிட்டு அது வரைக்கும் சுத்தி இல்லை சுத்தம் நல்லதுதான் சொல்லுவார். கலைஞர்தானே தெளிவிடும், பூர்வபக்ஷம் இருந்தா தானே சித்தாந்தம் வரும், இதன் சந்தேகம் இருந்தா தானே தெளிவு வரவே இல்லைன்னு புரிஞ்சாம நீ சொல்லியா சொல்றாரு. ஞானத்தினால வராதே கிரியை வரணுமே, ஏன் நீங்க அப்படி சொல்லலேன்னு கேட்ட முமுட்சோஹோ ஜிக்னாசிதமர்த்தம் விஹாய அர்த்தாந்தர பரத்த கல்பனே அபிபுட்சித அபிபுட்சித அர்த்த பரத்தேன வாக்கியத்த அப்பாமான்ய பிரசங்கான் நைவமித்த அபிப்பிரேய ஞானமாத்திராதேவ பலசித்தியும் திருஷ்டாந்தேன உபபாதையும். யார் எதை விரும்புகிறான்னு தெரியும். உங்களுக்கு வேர்க்கடல அலர்ஜின்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீயா நிறைய விரும்புகிறான் வறுத்து எவ்வளவான சின்னங்கிறான் திரும்பிடுங்க. இன்னொருத்தருந்து கடலைன்னா ரொம்ப உயர் அவசாபம். இதுபோல இந்த வேதாந்தத்துக்கு வரவா எல்லாருமே எதை விரும்புகிறார், நான் என்றும் சுகமான மோட்சத்தை அடையணும்னு விரும்புறான். மோட்சங்கிறது நித்தியம்னு பேர், நித்தியமா இருந்தா அது உண்டாக்கப்படக்கூடாதுன்னு தீர்மானம். அதனால்தான் முமுட்சோகோ ஜிஜ்ஞாசிதம் இருக்கும். நீங்க கேட்கறத கடையில கொடுத்தா நீங்க வாங்குவீங்க, அந்த கடையில இருக்கிறத வாங்கிட்டு போகணும் மல்டி ஸ்டோர்னு இருக்கிறான். நீங்க கேட்கறத போல மக்கள் எல்லாத்தையும் ஜிஜாசித்தம்னா ஜிஜாசான் அகாதோ பிரம்ம ஜிஜாசான் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு வந்துடும். இவனுக்கு தெரிஞ்சுக்கணுமே அச்சியா உப்பு இருக்கானா பப்பு இருக்குன்னு செட்டியா தேவாரம் இது பிளான்ல சொல்றாரு. யார் எதை அறியணும்னு விரும்புகிறானோ அவனுக்கு அந்த அறிவை முன்பு கொண்டது சென்டென்ஸ் தான் வேலை. இவன் விரும்பாததெல்லாம் அவன் சொல்லிட்டு இருந்தான்னு சொல்றவன் பைத்தியக்காரன் தான், இல்ல கேட்கறவன் பைத்தியக்காரன் ஒன்னு ரெண்டு மூணு நாலஞ்சாக எழுதும் போது பாக்கியமான எண்ணிக்கையில் எண்ணத்தை செலுத்தி தெரிந்து மனுஷனாகத்தான் இருந்தும் தன்னை புரிந்து கொள்ளாமல் பத்தாவது தேர்வை எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க விரும்புறான். இப்ப இவன் இங்கேருந்து ஓடினா பத்தாவது தேர்வை கிடைக்கணும், இல்ல குட்டிகரணம் போட்டா கிடைக்கணும், இல்ல தலையில அடிச்சிருந்தா கிடைக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கானே. வார்த்தையில சுசுக்தியும் ஆத்மா தெரியறார். பாவியாவிஷதி ஜாகிரதா விஷுததா சர்வாத்சவத்தா சுவீ யாவிருத்தாசு அனுவர்த்தமானம் அஹமிதி நான் நாணியா அந்த புரந்தம் சதா சதா ஸ்மரதி அது நாம கவனிக்கிறேன். பத்தாவது கேள்வியாக தெரிஞ்சுக்கலாம் ஆனே இருந்து தானே அறிவு வடிவாயிருந்து ஏசார் தெரிஞ்சுக்கலாம் என்ன அதுக்கு பதில் இல்லை. ஏனோ புரிஞ்சு கொள்ளவில்லை. அதுதான் மாயங்கிறா விஷயங்கள் ஒன்றுமா. அந்த கதை சரியான கதை. பத்தாவது தெரிவு முடிச்சுட்டு தானா தூங்குறானா ஒரு கோமாவில் இருக்கானா இல்ல மயக்கம் போட்டுக்கானா ஒண்ணும் இல்லை. அது உண்டா நன்னா இருக்கும். இந்த மாதிரி நன்னா இருக்கு. பிரெயின் நன்னா உட்பட்டு இருக்கு. வெளிச்சம் நன்னா இருக்கு. ஏன் தகுந்த மாதிரி தெரியல. காரணம் தெரியலன்னா அதுக்கு ஏன் அர்த்தம், வித்யா சொல்றாரு. எந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் சயின்ஸ் கேட்டா அது ஏன் அப்படின்னு சர்வமூல காரணம் ஒரு குறிப்பு இல்ல போற அகங்கிறது ஆவலாரிச்சு ஆ வரைக்கும் ஏ டு இசை அகம் தான் எல்லாங்கிற
அந்தந்த வார்த்தைகளை எழுத்து சேர்த்தாதான வார்த்தைகள் ஆவிலிருந்து ஆக்குள்ளதான எழுத்து. அப்ப அகம்னா இல்லாமல் யோக வார்த்தை குறுப்பை குறுப்பையில அகமே இல்லான்னு சொல்லு. ஓமுக்குள்ள எல்லாம் இருக்கு வேண்டாம் தான். ஓமுக்குள்ள ஆடங்கிறது ஆங்கிற எழுத்து சேர்த்துதான் எல்லா எழுத்தும் இருக்கு. அந்த எழுத்து வார்த்தையை சேர்ந்துதான் உலகம். அதனுடைய மீனிங் மீனிங் எல்லாம் வேர்டுக்குள்ள அடக்கம். வேர்டு எல்லாம் ஆவுக்குள்ள அடக்கம். ஆ ஓமுக்குள்ள அடக்கம். அதனால ஓமுக்குள்ள எல்லாம் அடக்கம். என்னது நூறு விதமா புரிஞ்சிடும். அது போல நவ புத்தி அபஹாரா நவ என்ன ஒன்பதுங்கிற எண்ணிக்கை. அது இன்னொரு அர்த்தம் நியூன்னு ஒரு அர்த்தம். நமக்கெல்லாம் நியூ நியூவா எல்லாமும் வருது உலகத்துல அனாத்மாக்கள். அதுல புத்தியா அபஹாரம் ஆயிடும். வாக்கிய விஷயம் ஆசக்த புத்தினா பிரம்ம கல்பாந்தரேதி அப்பிராபியம் ஆத்மவஸ்து. வாக்கிய வைராக்கிய புத்தினாம் குரு பிரசாத வேதாந்த பிரசாத மனப்பிரசாத யுக்தானாம் இதம் பூர்வமேவ சந்நிகிதம் லப்னம். நவபுத்தி அபகாரத்தினால தானாக இருந்த பத்தாவது தேர்வை நூற்றிருந்தோம். பத்தாவது தேர்வையை தானும் ஒப்பணும்னு நினைக்கிற ஆயுஷன் வந்து தசபூரணம் அகஷ்யன். பத்தாவது ரொம்ப வேண்டியா இவன்னா பத்தாவது ஒப்பறதுன்னா டென்த் தேர்வைன்னு பத்து வந்ததுன்னு பத்து முடியும். ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. நினைக்க மாட்டான் இவனாதியும் ஓங்காரம் தெரிவிக்கணும் பஞ்சரிசி பத்து ஆகத்து பண்ணணும். அப்பதான் ஒரு விளக்கேற்றி இருந்து போறதுக்கு ராமநாம ஜபமா சிவநாம ஜபமா விளக்கேற்றத்துக்கு என்னெல்லாமோ பண்ணணும். சுவாத்மான் ஜனஸ்தான் ஞானத்தினால ஒரு பலம். அதுபோல இங்க எதனால நமக்கு ஆத்மா தெரியல அதித்யாத்ம அபகிருதீஸ்தான் ஏக்ஷதே தசமம் யதா. இந்த ரெண்டு ஸ்லோகம் இந்த தசமூடாகவே ரொம்ப என்ன சொல்லும். தான் தானாக இருப்பதே உணராமல் வேறு ஏதோ பிரதிபிம்பத்தெல்லாம் பார்த்து தான் என்று ஆசை முதலீடே கழுங்கிறதான அத்தியாசத்தினால வெளியில இழுக்கப்பட்டு கதாதிருஷ்யம் திருஷ்யமாத்மானுங்கிற ஆத்மா அதிருஷ்யம் திருஷ்யம்னா நன்கு விளங்குகிற நோக்கம். ஆப்ஜெக்ட் சைடா இருந்து விளங்கணும்னு அவசியம். ஆப்ஜெக்ட் சைடாக ஆகி விளங்குறதுக்கு தான் திருஷ்யம்னு பேரு. இங்க திருஷ்யம்னா சோ கிளியர்லி இல்லுமினேட்டிங் மாக்கிங்சர் அப்படிங்கிற சென்சல் திருஷ்யம். அவர் இல்லுமினேட்டிங்கா இல்லாமல் இருந்தா எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கா சதா பிரகாஷிக்கிறது சதா விதிக்கும் திருஷ்யம் தனியா பிரகாஷிக்கிறது. பால்யத்திலையோ கௌமாரத்திலையோ யோகத்திலையோ மாட்டேன்னு இருந்தாக்க இவர் அப்படி அத அலூப்பா இருந்து கம்மிக்கிறேன். நான் பால்யத்தை அப்படி இருந்தேன். கௌமாரத்துல அசட்டுத்தனங்கள்லாம் பண்ணேன். யோகத்தை கண்மூடித்தனமா இருந்தேன். ரிட்டையர்ட் ஆனப்பறம் நல்ல புத்தி இருந்திருக்கு அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னு சொல்லுவேன். சில பேர் ஆனப்பறம் கெட்ட புத்தியும் வரும். அது ரிவர்ஸ். முதல்ல தான் வைராக்கியமா இருக்கும் சில பேர் ஐம்பதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிப்பான். என்னான்னு எப்படியானாலும் இந்த அவஸ்தை அவஸ்தாமான்களுக்கு தனியாக நான் இருக்கேங்கிறதும் நமக்கே தெரியும். ஆனால் அபகிருத தீ உன் புத்திய ரொம்ப கெட்டு எழுதுங்கள் வெளிப்பொருளில் உள்ள ஆசை ஆவிர்த்த சக்ஷு அமிர்தத்துவம் இச்சன் கச்சி தீரா பிரத்யகாத்மான போகத்தின் இந்த அந்த சமாதான என்ன வெளி அதுமஸ்தி வாக்கியதி அந்த வெளியில உள்ள சென்ஸ் ஆர்கன்ஸ்
எல்லாத்துக்கும் காமனா உள்ள இன்னர் சென்சார்கள் மனது, அதனுடைய கம்பீஷனான புத்தி, அகங்காரம், சித்தம் இவ்வளவும் இலிமினேட் பண்ணிட்டு இன்னர் மோஸ்டா இருக்கிறத இப்ப உணரும். அது எப்படி எதனால உணரணும்? தத்துவம் செய்கிற வாக்கியத்தினால் அங்க என்ன பண்றாங்க? அந்த பத்தாம் திருவழிக்கு தசமஸ்தோம செய்து சென்றது. அதுக்கப்புறம் ஒண்ணு வேலையில தசமஸ்தோமத்தையும் சம்ஸ்கிருத்த சொல்லி புரியல என்ன கிடைக்கிறதுக்கும் அதுதான் இங்க பாய் ஆத்மா அடையத்து இவங்க கொண்டு வந்தோம்டா. அப்புறம் கொட்டாங்கிறாரு, அப்புறம் உட்கார்றாரு, ஏந்திருக்கிறாருன்னு அவருக்கே கேட்டா நான் ஏந்திருக்கல, உடம்பு ஏந்திருக்கிறது பிராரம்பம் இருந்தா இல்லையா அந்த கொஸ்டின்ல போறோம். அது ரெண்டு நிமிஷம் பதில் சொல்றதுக்கு பிரகதாரி நேரத்துல முதல்ல உண்டுன்னு முடிச்சிருக்காரு. நேற்று கிளாஸ்ல நாளை கிளாஸ்ல அது உண்டுன்னு சொன்னதும் அவங்கா சொன்னேன். நிஜமா பார்த்தா இல்லைங்கிற ஆளுக்கும் அதிகாரிக்கும் நேரத்துக்கும் தகுந்த பதில் சொல்றோம். திருக்குறளுக்கு ரெண்டாம் கிளாஸ்ல அர்த்தம் சொல்றதும் பிஹெச்டியில அர்த்தம் விளங்கி புரிஞ்சுக்கிறதும் ஒன்னா இருக்க முடியல. குரல் குரல் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ஒளியும் வழிக்கும் புரிஞ்சுக்கிறது சொமாத்மா சொன்னத்தால விட்டு சொன்னத்தம் அது எப்படி தெரிஞ்சுக்கிறான்? அபரோஷமா தெரிஞ்சுக்கிறான். வி ஜானாதி, ஜானாதின்னு போட்டாக்க பரோட்சம் ஜானம் பெர்செப்ஷனலா தெரிந்து கொள்ளுகிறதான பிரமாதாவுக்கும் தள்ளி இருக்கார். நான் இதை தெரிந்து கொள்கிறேன்னு தெரிந்து கொள்றவன யார் புரிய வைக்கிறானோ பிரமாத சாட்சி. எப்படி கேட்டான்? தத்துவசின்னு சொல்லி கேட்க தேவதத்தன் புரிய வைக்க வேண்டியது. அது விதேயம் பேரு. இந்தங்கிறது உத்தேசம் பேரு. உத்தேசம் விதேயம் பேரு. சுத்தம் ஜலம் தேயம். இப்ப எது உத்தேசம் எது விதேயம்? குடிக்கணுங்கிறத உத்தேசிச்சு சுத்த ஜலம் இருக்கிறார். சுத்த ஜலத்தை உத்தேசிச்சு குடிக்கணும் இருக்கல. ஊருக்கு சுத்த ஜலம் குடிக்கணும்னு சன்னியாசிகளெல்லாம் பணத்தை கண்டு அட்ராக்ட் ஆக மாட்டார்கள். பணத்தை கண்டு அட்ராக்ட் ஆகவெல்லாம் சன்னியாசிங்கிறத சன்னியாசி அட்ராக்ட் ஆகலான்னு ஒரு கேள்வி வரும். சன்னியாசி என்பவன் எப்படின்னா பணத்தினால அட்ராக்ட் ஆகவன்கள். பணத்தினால அட்ராக்ட் ஆகாது பச்சை குழந்தை உங்க இருக்காது. ஒண்ணு எண்ணூறு ரூபாய் கிழிச்சு அவன் உத்தேசா சொல்றேன்னா சொம்பதார்த்தம் உத்திசிய தத்பதார்த்தம் தீயத்தேன்னு சொல்லணும். என்னாச்சு? ஜீவன் என்பவன் இருக்கிறானோ இல்லையோ தொம் அவன் பிரம்மமா இருக்கிறான். அப்ப ஜீவன் ஒருத்தன் இருந்தா இவனை பிரம்மமா புரிஞ்சுக்கோன்னு சொன்னதுனாலேயே டிவாலி தெரிஞ்சிருக்கேன். இதெல்லாம் அதாவது கொடச புரிசலா புரிச்சு கேட்கறதுன்னு உத்தேசி. இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ரொம்ப படிச்சாலும் இது பெரிய அத்தியசித்தி கிளாஸ் மாதிரி ஆயிடாது. நனு எச்சப்தயோக பிராத்தம்யம் இத்தியாத் உத்தேச லட்சணம் சச்சப்த ஏவகாரஸ்யாதுபாதேய லட்சணம் உத்தேச உபாதேயன் ஒன்று எதை குறித்து எதை சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டான். இப்ப தகுங்க உத்தேசிச்சு தொம் இல்லை, தொம்மை உத்தேசிச்சு தொம் என்று ஒருத்தன் இருக்கிறாயோ இல்லையோ பிரம்மந்தான். அந்த பிரம்மந்தான் எதுக்காக எடுக்கிறான்னு கேட்டேன்.
அப்போ நீ ஒருத்தர்க்க நீ பிரம்மமாக இருக்காயின்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். அப்ப இங்கே கொஞ்சமாவது திவாலிக்கு வருது, உத்தேச விதேய பாவங்கிற திவாலிக்கு. இந்த கேள்வி கேட்டான், இவர் சொல்றா அப்படி இல்லைன்னு. இங்க என்ன பண்றார், வேதபதானாம் அர்த்தவசாதேவ சம்பந்தான பாகவசா ஆகர பாத்திரம் பாத்திரமாக ரேபி பத்து அர்த்தநியமம் விவக்ஷன். இவர் சொல்றா நீ சொல்ற ரூல் எல்லாம் ஜென்ரல் எக்ஸப்ஷன் கேட்குது. என்ன சொல்லணும், இதம் பூர்வம் இதம் பஷாத் பதம் வாக்கியம் ஹரேதி அன்மயம் வெதிரேகாபியாம் ததோ வாக்கியார்த்தபாதனம் போதனம். ஒரு சென்டென்ஸ் இருந்தால் பொம் என்பதை முதல்ல சொல்லி தத்தாயிருக்கிறான் சொல்லுங்க. அது தெரியும் ஒரு சொல் நீ இதெல்லாம் பத்து குப்பி பாடத்தை பேசிருக்கீங்க. லாங்குவேஜில் போனா எது கருத்து பொருள்னு கவனிக்கிறச்சு, அந்த யூஸ் பண்ணதான வேர்டுடைய பர்பாட்டிகள் மீனிங்கோ அதுக்கு ஜென்ரலான ரூல்களோ இங்க அப்ளை ஆகும். நான் நிறைய உதாரணம் சொல்லணும். என்ன ஒரு உபன்யாசம் எப்படி இருந்தது, சட்டமோடு போட்டாருனா என்ன உபன்யாசம் சக்கமோடு போட்டார்னா எந்த டிக்ஷனரியில உபன்யாசம் நல்லா இருந்ததுன்னு அர்த்தம். நீங்க இது நமக்கு ட்ரெடிஷனல் தான் புரியுது. இன்னொருத்தான் கச்சேரி கொலவழித்தார் சார்னா நன்னா சொன்னாருன்னா இந்த சென்ஸ். இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க, நாஸ்தி பண்ணிட்டாங்க. நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சுனே வரேன் சார். நாஸ்தி பண்ணிட்டாரு, எதடா நாஸ்தி பண்ணிட்டார், அது போல கௌரவம் இல்லைன்னு நாஸ்தி பண்ணாரு. இவனா அப்புறம் எல்லாம் சேர்த்துக்கிறான். ஸோ சென்டென்ஸில் சொன்னது தான் மீனிங்னா கச்சேரி நாஸ்தி பண்ணாருன்னா கச்சேரி க்ளோஸ் பண்ணாருன்னு சொன்னாங்க. இது நீ நல்லா ஞாபகம் சொல்லுவே, நானா கண்டுபிடிச்சதா இருந்தது. அதனால இதெல்லாம் மின்பின் தெரியாத பச்சை குழந்தை பேச்சுன்னு அவன் தெளிவுட்டாரு. எப்படி இதம் பூர்வம் இந்த வார்த்தை முதல்ல இருக்கணும் உத்தேசம், இதம் பஷா இது வந்து உத்தேசம் பின்னாடி இருக்கணும் என்றால் வாக்கியம் என்பது இல்லவே இல்லை. அன்பயத்திர ஏகாபியாம் அப்படின்னா என்ன அர்த்தம், விண்ணில் பார்த்து கருத்து எதுங்கிறத கண்டுபிடிச்சுதான் வாக்கிய அர்த்தம் சொல்றோம். இன்னொரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சாஸ்திரஜாள், ஒரு தாயா தன்னுடைய பிரியமான குழந்தை, எல்லா குழந்தைகளையும் பிரியா இருக்கணும்னாலும் நல்லது பண்றது, மாசம் மாசம் 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் ஒரு பாட்டிக்கு என்ன, அந்த பாட்டிக்கு எவ்வளவு பிரியர் பண்ண பிள்ளைங்க, இன்னொரு பாட்டிக்கு காலெல்லாம் தரமாட்டேங்கிறாங்க, சொர்க்கமா இருக்குன்னு சொல்லிட்டேன். எல்லாமே குடுக்கல் வாங்கல தானே இருக்குல்ல. அப்ப அந்த பிரியமான பிள்ளையை பார்த்து ஒரு தடவை விஷத்தை சாப்பிடுறாங்க, விஷம் பூஷ்வான்னு அம்மா சொல்றாங்க. யாரு கிட்டமான ஒரு தாயா உள்ளே பார்த்து சொல்றா, இங்க விஷம் பூஷ்வா ரெண்டு வார்த்தை மீனிங் கிடையாது. என்ன மீனிங்? அவாத்துல சாப்பிடாதே, இந்த பையன் அவாத்துலயும் சாப்பிடுறேங்க. அது சூத்ரா எடுத்தது கையால் படி சொல்றது இல்ல, விஷத்தை சாப்பிடுறா அங்க போய் சாப்பிடுறேன். விஷத்தை சாப்பிடுங்கிறதுக்கு சத்ருகிர போஜனம் மாக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் கச்சேரி சொல்ல பண்ணாங்கிறமே. ஆராய்ச்சி பண்ணி காசு கவனிச்சுதான் வாக்கியார்த்த போதம் வறுமை உரிய நீ சொல்ற ரூல் எல்லாம் அப்ளை ஆகாது. அப்ப இதுக்கு உபக்கிரமோ சம்ஹாரோ அபியாசோ அபோர்வ பிராபலங்கள்லாம் கொண்டு வரணும். பல படித்த சுருக்கமா சொல்றதுதான் இந்த சஞ்சய ராமாயணத்தை வச்சிருந்தோ உபன்யாசம் பண்ண முடியாது. ஏன்னா அவன் சுருக்கமா சொன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சஞ்சய ராமாயணத்தை வச்சுதான் வாழ்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஏன் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம், வாக்கியே ஸ்ரூயமானானாம் பதானாம் அர்த்தம் ஸ்மிருதி நியமோ நைவ வேதேஸ்தி பதசாங்கத்யம் அர்த்தத.
உலகத்தில் இருக்கக்கூடிய நியமங்கள் வேதத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சென்டென்ஸ்ல கேள்விப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அர்த்தத்தை நினைவுபடுத்தி அதன் பிறகு அதிலேருந்து டோட்டல் மீனிங் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இங்கே அப்படின்னா ஏற்கனவே புரிஞ்சுண்டு பதத்தினால புரிய வேண்டிய அர்த்தத்தையும் புரிய வைக்கிறவரை இது புரிய வைக்க வேண்டாம். இது வந்து என்ன பண்றதுன்னா இதர நிவர்த்தியா போகின்றது. எல்லா பொருளையும் பார்க்கணும்னா அவங்களுக்கு கண்ணு நல்லா பார்க்க இருக்கணும், மெயின் எங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், இல்லைன்னா எதிர்க்கு வந்தோ தெரியாது. மூணாவது என்ன வேணும், இவ்வளவு இருக்கு அங்க சொல்லணும் பார்க்கணும், வெளிச்சம் வேணும். அதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு கேட்டா வெளிச்சம் வேணும், மனசு வேணும், கண்ணு வந்துச்சும். இப்ப இதில் மைனஸ் ஒண்ணும் விளக்கு தெரியறது வெளிச்சம் வேணும், மைனஸ் ஒன்னாயிருச்சா. அதுபோல எதுவுமே தெரிய வேண்டாம், ஆத்மா சயம்பிரகாஷம். இந்த பதத்திலேருந்து புரிய இருந்தாதான் இந்த நியமங்கள் எல்லாம் பதத்தை புரிய வைத்துக் கொண்டு பதங்களும் வாக்கியங்களும் என்ன பண்றது புரியாமல் அளிக்கிற போர்வையை நடத்தல் இதர நிவர்த்தியும் பெறும். ரத்தனி ஞானம் பிரம்மாவையே சூட்சமாக கவனிக்க வேண்டியது சத்தியம் அல்ல, ஜடம் அல்ல, பரிச்சின்னம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இந்த நாங்கிற நெகட்டிவ் இல்லாத சென்டென்ஸ் எல்லாம் ஆத்மாவை டைரக்டா தெரிவிக்கல, இன்டைரக்டா தெரிவிக்கிறதுன்னு பாஷத்துல நாலு இடத்துல சத்தியஞானமனந்தம் பிரம்மா கூட ஒரு சோபாதிகன் ஆனந்தம் தான் உண்மை. அப்பேற்பட்டதான ஆத்மஸ்வரூபம் இது. நேத்தி நேத்தி அத்வேஷம் அக்ராசம்னா தான் ஆத்மஸ்வரூபத்தை டைரக்டா போறதுலாம் அப்படி வந்து இப்படி வரும். அதாவது உஷா கருணயத்துல அந்த அர்ஜுனன் பொண்ணு அதை நினைச்சுட்டு கல்யாணம் பண்றான், இந்த ராஜாவா அந்த ராஜாவான்னு சொல்லே வந்தான், இல்ல இல்லேன்னு சொல்லே வந்தான், இவன் தானான்னு காட்டினானா பேசாம முடிச்சுட்டான், மத்தவெல்லாம் இல்லைன்னா இவதான் தானா தெரிஞ்சுக்கணும்னு நேத்தினி. அப்போ வாக்கியங்களை கேட்டு அது பதங்களெல்லாம் கேட்டப்புறம் மீனிங் புரியணும், அந்த வாக்கியத்துக்கு இந்த அர்த்தம்னு தெரிஞ்சுட்டுதான் போகம் வரணுங்கிறதெல்லாம் லோகத்துல வேதத்துல அப்படி கிடையாது. இன்னொரு அர்த்தம் இன்னொருத்தர் சொல்றார், ஒருத்தனா தூங்கிட்டுருக்கான், அவர் பேரை சொல்லி கூப்பிட்டான் மூச்சுட்டான். இப்ப நான் ரெண்டு கேள்வி கேட்கறேன், இந்த வார்த்தை காதுல விழுந்து என் பேர் எதுன்னு நினைவு வந்து எழுந்தாங்க, எழுந்தப்பட காதல் காது லைச்சு போச்சு, மனசு லைச்சு போச்சு, இந்த சப்தம் எப்படி அவனுக்கு உள்ள போச்சு இன்னொருத்தர் கேட்டுக்க. சுப்தோத்தாபக வாக்கியவத்து பதானாம் பதார்த்த சந்தர்ப்பம் வினாபி அர்த்தபோதோ பவதி. அதனால இருக்கும் பதில் சொல்ல முடியாத ஒரு நெருக்கு வச்சு. நீ காதல் வந்து ஏழை எழுந்தப்பறம் காதல் இல்ல அலார அடிக்கிட்டு வச்சு முறை அதுதான் காதல் வேண்டிய அது வேறு விஷயம். அடிக்கல இந்த அடிச்சிருக்கோம் உபனிஷத்துலயும் ஒரு குச்சி எடுத்து கும்பகர்ணன் அவசியம் இல்லை. சப்தத்தினுடைய அர்த்த சம்பந்தம் தெரிஞ்சுதான் போதம் வரணுங்கிறது லோகத்திலேயே இல்லையே ஒரு இடத்துல. என்ன நீ இவ்வளவுதான் எக்ஸாம்பிள் சொல்லியும் வல்லையானா உங்களுக்கு தான் தத்துவம் சொன்னா வல்ல நீ நன்னா தூங்குறோம் அர்த்தம். அதனால நைதிக வாக்கியத்துல அப்படி இல்லைன்னு ஸ்பஷ்டங்களும் போட்டுப்பட்ட அப்பா பிரம்மா அப்படின்னு சொன்னா அர்த்தம் அப்படின்னு சொன்னா அப்ப எல்லாருக்குமே தத்துவம் சீங்க உடனே சேத கேட்ட மாதிரி கோபம் மரணமே வரலையே அது என்னன்னு கேட்டு அப்ப பாடம் சொல்லிருக்கேன். கணக்கு 40 பையன்கள்ல 4 பேருக்கு உடனே நல்லா புரிஞ்சு போச்சு. இது போல எல்லா கணக்கையும் கிடைக்கிறேன்னு போடுவோம். ஒரு 5 பேருக்கு ஒருத்தர் மறுபடியும் சொல்லுங்க ஆத்துல போய் இன்னொரு 4 கணக்கு பார்த்தோம் 10 கணக்கு தெரியல மறுபடியும்
இன்னொரு பையன் என்னன்னா அஞ்சு ஆறு வருஷமா படிச்சிருந்தான் ஏ கிளாஸ்ல சிக்கியே சொன்னவர் பேர்ல மிஸ்டேக்கு ஆர்கர் மிஸ்டேக்கு சென்டென்ஸுக்கு அக்செப்ட் தான் கொடுக்குறது. அதை ரிசீவ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சம் ப்ராப்ளம்ஸ் ஆக இந்த மெயின் வே தான் கேட்கல மெகாதான் சித்த சுத்தி சித்த சுத்தி நினைச்சுக்கிறார் நிர்வாசனம் மனகா சித்த நிர்வாசனம் மனகா பால் நூறு ஆத்தியம் ஒருத்தன் பால் விடுறான் ஒரு ஆத்தியம் மட்டும் ஒரு நாள் தெரிஞ்சு போனா அவன் ரீப்ளேஸ் பண்ணான் ரீஃபண்ட் கொடுக்கணும் எல்லா நாட்டையும் தெரிஞ்சு போனா ரீஃபண்ட் பண்ணுவான். ஏன் இவன் பார்த்துருக்க மிஸ்டேக் பால்ல மிஸ்டேக்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அந்த வாக்கியம் ஐக்கிய போதத்தை உண்டு பண்ணலன்னா யாருக்குமே உண்டு பண்ணாத சொன்னார் புரிஞ்சு விட்டார்னுதான் புஸ்தகம் நல்லா இருக்கு. நாம தான் எல்லா வாத்தியார்த்தையும் பிரஸ்தானத்தில் இருந்து அஞ்சாறு தடம் கேட்டி பிறப்பு சொல்றாரு பிறப்பு சொல்றான்னு ஆராய்ச்சி பண்ணி அதுல போய் பேசி சார் நீங்கள்லாம் அப்படி இல்லை அவர் எப்படி இவன் என்ன சொல்றா இவரோட ஒன்னா சொல்றா இன்னொரு என்ன சொல்லிக்கலாம் இதுதான் இங்க பார்த்து போவீங்க இவர் என்ன சொன்னாங்க தோட்டா அவர் கைக்கு மூலமா சொன்னார் அன்வான்ட் இதுக்கு ரமணர் சொன்னார் ஆசிரமத்துல வந்து அங்க குப்பை சட்டையா இருக்கேன் டீ நிறுத்தியே ராஜா நீ இந்த ஆசிரமத்து பிறகு வந்தியா ஆசஞ்சானத்துக்காக வந்தியா வந்த காரியத்தை பாரு ஏன் சொல்றேன்னா மனசு பரிபக்கம் அந்த மனசனுடைய பரிபாகம் இல்லைங்கிற பிரதிபந்தத்தினால போதம் அல்லையே ஒழிய அது சப்தத்துடைய மிஸ்டேக் இல்லைன்னு சொல்ல போறா இருக்கோ அந்யதா அனித்யேஷு வாக்கியேஷு சைந்தவங்கிறது உப்புன்னு ஒரு அர்த்தம் குதிரைன்னு ஒரு அர்த்தம் இப்போ மோரத்தை செஞ்சு சாப்பிட்டு சைந்தவமான குதிரையை கொண்டதா உப்பு கொண்டதா எப்படி எழுதிச்சா இது சொல்றவன் எந்த இன்டென்ஷன்ல சொல்றதாங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கணும். இங்க தேவத்தை சொல்ற ஆணை கிடையாது அது வெற்றி திருத்தான் அதனால லோகத்தில் உள்ள மரியாதையும் கொண்டு வரல அன்னைய விதிரேகங்கள்னால தாத்தரம் என்னன்னு கண்டுபிடிக்கணுமே உள்ள சொல்றவன் கேட்கறவன் இல்லை உலக ரீதி வேற வேதிக ரீதி வேற அப்படி போறாரு நித்தியமான வாக்கியம் அப்படின்னா ஒத்தனால சொல்லப்பட்டதல்ல இட்ஸ் நாட் ரிட்டன் பை எனிபடி இண்டிபெண்டன்ட்லி இண்டிபெண்டன்ட்லி சொல்லு அப்போ இதுல இருந்து ஒரு கருத்து பொருளை நாம் புரிஞ்சுக்கணுமே ஆனால் பதார்த்தங்கள் ஒன்னொன்னா தெரியணும்னு அவசியம் இல்லை டோட்டல் மீனிங் ஒன்று கச்சேரிய பிறந்து கட்டினான் உபன்யாசம் பிறந்து கட்டினேன் மிச்ச உதரணையில அஞ்சாறு கட்டினேன் செக்கு போட போட்டேன் நாசிய பண்ணிட்டேன் நரி என்ன சொன்னாலே அந்த வார்த்தையும் முதல் வார்த்தையும் எடுத்துட்டேன் நாமா ரொம்ப அழகா பேசினாலும் புரிஞ்சு அது எப்படி புரிஞ்சுதேன் அது பழக்கம் அது போல இங்க புரிஞ்சுக்கணுங்கிற இந்த விஷயம் புரியாதவங்க உத்தேசம் இதேன்னு பேசியிருப்பாங்க சங்கராந்தின கன்வே பண்றதுக்கு வாக்கியார்த்த ஞானம் எனக்கு இப்ப குதிரை வேகமாக ஓடுகிறதுன்னு தெரியறது ஐஎம் ஷோ வேகேன தாவத்தின்னு நான் சென்டென்ஸ் சொல்றேன் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தமானது உங்களுக்கு என்ன சொல்லப்படும் ஆர் எ லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் தாட் இந்த வெஹிக்கிள் என்ன பண்ணும் சங்கிரமணம் பண்ணி இருக்கு என்ன கேட்டது ரைட்டு நீங்க வாக்கியத்தினுடைய டோட்டல் மீனிங் எனக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு நான் போகும்படியே பண்ணணும் அதனாலதான் நாளைக்கு சங்கிரமணம் வாக்கியார்த்த ஞானத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது
அல்லது நீங்க வந்து இப்ப எல்லாம் அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து பென் டிரைவர்ல சங்கிரமணம் பண்றது எதுல வரணும், பென் டிரைவ் வரணும். பென் டிரைவ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அங்க போய் சொல்லிக்கணும் என்னாகணும், இதுல இருந்து அதுல சங்கிரமணம். எதுக்கா இங்க சொல்ல வராருன்னா, அது பதார்த்தங்கள் எல்லாம் லோகத்துல இருந்தா இது அவனுக்கு போய் சேர்றதுக்கு இதுவும் அதுவும் சேர்ந்து ஒண்ணுல வரணும் நடத்தீங்க மொத்தமா வருது. அப்ப அந்த கேள்வி எது உத்தேசம் எது இல்லையா, டோட்டலா ஒரு மீனிங் அட்ஜஸ்ட் எல்லாருமா ராம் ராம் சொன்னேன்னா ஒருத்தன் சொல்லி ஒருத்தன் சொன்னா அப்படின்னா சொல்லுவான் சமஷ்டி. இதுல மொத்தமான போக்கடம் அண்ட வாக்கியம் இல்ல அகண்ட வாக்கியம். அதனால இந்த விஷயங்கள் புரியாதவங்க அண்மையத்திரே போக்திஹி பதார்த்த ஸ்மரணாயது ஸ்மிருத்யபாவேன வாக்கியார்த்தஹ ஞாதும் சக்யோஹி கேனசித். எந்த இந்த இந்த வார்த்தையை எடுத்துட்டு அந்த வார்த்தையை போட்டு அந்த வார்த்தையை எடுத்துட்டு இந்த வார்த்தையை போட்டு ஒவ்வொரு வார்த்தையினுடைய மீனிங்கையும் ஸ்மரிக்கணும். வர்பல் நாலேஜ் எப்படி வருதுங்கிறது பெரிய வாசியம். அது இந்த பதத்தையும் அந்த பதத்தையும் கேட்டு ஏற்கனவே நமக்கு புரிஞ்சிருந்து இந்த பதத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கான். இப்ப வாக்கியத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி, வாட் இஸ் யூஸ், யூஸ் நியூ சென்ஸ்னு கேட்டா வேர்ட் மீனிங் இல்ல டோட்டல் மீனிங். அப்படிதான் சென்டென்ஸ் வேர்ட் மீனிங் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு வாக்கியார்த்த போக்கம் வருதுங்க. அந்த வெயில பார்க்கறச்சே அந்த பதார்த்த ஸ்மரணங்கள் வந்து அதன் பிறகு சென்டென்ஸ் மீனிங்க நீங்க மனசுல வாங்கணும். இங்கே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பதார்த்தம் எல்லாம் ஸ்மரிச்சு லேட்டா வர வேண்டாம். தசம துவசின்னு சொல்லும் பொழுதே பத்தாவது கேள்வி நீயாக இருக்கிறாங்க வேண்டாம். ஏன்னா இவன் ஏற்கனவே இந்த இடங்கள்ல பாஸ்டா வருதுல்ல டபுள் ப்ரமோஷன் டிபிள் ப்ரமோஷன். இந்த பதார்த்த சம்சர்க்கம் வேண்டாங்கிறதுக்காக புது தான் நினைக்கிறார். இப்ப கேட்டான் டோட்டலாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடிக்கிறது என்ன இடிக்கிறது என்ன, நான் சின்ன ஆளு அது பெரிய ஆளு என்ன, நீ சின்ன ஆள் இல்லைங்கிறத தனியா புரிஞ்சுக்கணும். ஊசி இடங்களையும் வெளி இடங்களையும் ஒன்னும் தான். ஊசி இடங்களில் எப்படி சார் வெளி இடங்களையாகவும் தான். ஊசி இடவழின்னு நீ ஊசிய வச்சிருந்ததுனால சின்னதுன்னு ஆச்சு அவுபாதிக ஸ்வரூபம். அது விவேகம் பண்ணி நீ புரிஞ்சுக்கணும். கொம்னா யாருங்கிறத புரிஞ்சினாலே பிரம்மம் புரிகிறார். புரியுதோ? நான்கிறவன் தேவதத்தன் இன்னாருடைய பிள்ளை பரிசுன்னு தான் நீங்க தெரிஞ்சிருந்தீங்க. இதை முதல்ல கிளியரா புரிஞ்சுக்கணும். எப்படி கிளியரா புரிஞ்சுக்கணும், சரீரத்தை விட்டுட்டு பிரிச்சு புரியுங்களோ என்னது காட்டுல என்ன நாளா தெரியறது ஒன்னொன்னு ஒரு நாளா காலமா தெரியறது இல்லையா. இப்பவே உங்களுக்கு விவேகம் என்ன இருக்கு, இப்படி தெரியறதுங்கிறது வாஸ்தவம் இல்லை தெரியறதோ இல்லையா, அது தெரியும். அதான் விவேகம். தெரியவே இல்லைங்கிறாது அது தெரிய கஷ்டம். அது ஐசைட் ப்ராப்ளம், ஐசைட் ப்ராப்ளம். எஸ்ஐஜிஹெச்டி எஸ்ஐடி இல்ல ஆக ஐ ப்ராப்ளம். அதனால இங்க என்ன பண்ற தத்துவமத்யாதி வாக்கேஷு பம்பதார்த்த அதிவேகதா வெஜ்யதே நைவ வாக்கியார்த்தஹ நித்யமுக்தோ அஹம் இத்யதஹ. இவன் தன்னை மிஸ்டேக்கனாக புரிஞ்சிருக்கான். ஓ கயிறு எல்லாருக்கும் கயிறா தெரியுது உங்களுக்கு பாம்பா தெரியுதுன்னா கயிறுடைய மிஸ்டேக்கோ உங்க மிஸ்டேக். இப்போ ஒரு கேள்விய பயத்தை கொடுத்து பல்ல உடச்சிக்க வைக்கிறது ஒருத்தனை பேசாம போக விடுறது என்ன, கயிறு இல்லப்பா உன்னுடைய புத்தி கூட. அதுபோல நீ ஒன்ன வந்து சின்ன வந்து ஏன் நினைச்சுக்கிறீங்க. இதுக்கு ஒரு பாரத கதைகள் இருக்கு. இந்த குந்தி பெற்ற பிள்ளையான கர்ணன் வந்து
ராஜாங்கிற தேரோட்டி ஆட்டுக்காரி வளர்த்ததுனால அகம் ராஜேயான்னு வளர்ந்துட்டே இருக்கான். இவனை கடைசியில நத்துவம் ராஜேயா கௌந்தேயோசின்னு சொன்ன உடனே நான் அகமா புரிஞ்சுக்கிட்டு ராஜேயத்துவம் பிராந்தி போயிட்டு இவன் ராஜேயன்னு நினைச்சது 10-50 வருஷமா நினைச்சான். 50 வருஷம் கௌந்தேயான்னு ஜெபம் பண்ணுமா? ஒரு குகையில பல ஆயிரக்கணக்கான வருஷமா இருட்டு குகையை பேத்து எடுத்தா அல்லது ஒரு பெரிய லைட் அடிச்சாங்கன்னா 30,000 வருஷமாவது ஆகும் சார் அந்த இருட்டு போறதுக்கு. ஞான உற்பத்தி க்ஷணத்திலேயே ஏவ பிரத்யா அவித்யாயா நிவர்த்தகா தயேவ வித்யா முந்தான கிளாஸ் அது பெரிய விஷயம். அது முதலாவதா கடைசியாவதா தொடர்ந்து வர்றதா பிராமணனுக்கு வந்திருக்கா சண்டாளுக்கு வந்திருக்கா? கேப்பு மருந்து இருக்கு, அதுல ஏதோ ஒண்ணு அடிச்சா கேப்பு வடிக்கும். இது புரி உட்காண்டோட்ட வெடிக்கும், சுத்திலா தட்டினாலும் வெடிக்கும். அந்த தட்டுறவர் கிளவரா இருந்து தட்டணும்னே அவசியம் இல்ல. பந்து வேகமா பேட்ல வேகமா அடிபட்டா அடிபட்ட ஸ்பீடு நிறைய இருந்தா சிக்ஸருக்கு தான் போகும். பேட்மேனும் வேண்டாங்க. நான் என்னுடைய புது ஆராய்ச்சி எவ்வளவு பெரிய ஸ்கில் மாதிரியும் அதனுடைய விஷயத்துல அது நடக்கிறது. அதுபோல இங்க தத்துவசியில பொங்கராணி சரியா புரிஞ்சுக்கல. இதை கிளியராக உடம்பு விட்டு தனியா புரிஞ்சுட்டாச்சுன்னா என்னாலதான் பஞ்சகோஷ விவேகம் பண்ணினேயானால் அப்புறம் தத்துவம் செய்கிற உபதேசம் தேர்ந்துட்டோம் வேண்டாம் சொல்லலாம். அப்புறம் தேர்ந்துட்டோம் தபசா பிரம்மன் ஜிஜாசான்னு சொல்றாங்க. விசாரம் பண்ண மகாவாக்கியத்தை உபதேசம் பண்ணுவாங்க. மகாவாக்கியத்தை உபதேசம் பண்ணி ஜபிச்சா வருங்கிறதுனா இருக்கே மூடநம்பிக்கை புரிஞ்சுடும். பாயிண்ட் ஏன் புரியல? நான் யாருன்னு புரியல முதல்ல. நான் சரீர திரையத்தை காட்டிலும் பிரிச்சாச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. பண்ண வேண்டிய வேலையும் இல்லை, செய்ய வேண்டிய புரிஞ்சுக்க வேண்டியதும் புதுசா ஒண்ணும் இல்லை. அதனால்தான் சொல்ற சொம்பதார்த்த விவேகம் நானும் தெரிஞ்சேன். தெரிஞ்சிருந்தா கெத்தியத்தே பழிச்சுன்னு புரியும். என்ன புரியும்னா நான் என்னைக்குமே முக்தனா இருக்கேன்னு புரியும். பந்தயத்தை நிறுத்தியாருன்னு கேட்கலாம். இருந்தால் பாம்பு எந்த பக்கம் ஓடிட்டு இருந்தோம் தெற்க பார்க்க போச்சுனோம். ஐயோ ஆபத்துதான் சர்ப்ப சாந்தி பண்ணுவோம், அப்பா செத்து போடுவாங்க தெற்க பார்க்க ஓடுவோம். இன்னொருத்தர் குளத்துல பார்த்துட்டு சூரியன் ஆகிவிட்டார், சூரிய கிரக பிராயசித்தா இருக்கும், சூரிய கிரக மந்திர ஜபம் கரிசியன் வைங்காரி நல்ல வருமா? சூரியன் ஆடிவிட்டுதான் இவர் சரி பண்றதுக்கு சூரிய ஜபம் பண்றார். கைத்தகார்த்தம் அதே மாதிரிதான் நாம் பத்தரா இருக்கேன்னு நினைச்சதுனாலும் முக்கராகாங்க அசைத்தனம் சொல்றது வேகம் அல்டிமேட்டா பாக்குறதுக்கே அதுதான். அதனாலதான் நான் நிரோகோ நச்ச உற்பத்தி நபத்தோ நச்சதா அல்டிமேட்டா நேங்கிறது நடத்தினப்போ கொஞ்சம் ரசிப்பமே எப்படி எல்லாம் இருக்கு, எதெல்லாம் அன்மயம், எது வெத்திரேக்கம், ஜாக்கிரத்துல என்ன ப்ராப்ளம் வரத்தான நான் நீ அப்படின்லாம் போன்றது அப்படின்னு சரீர திரயத்தை போட்டு பிரிக்கணும். விசார பிரயோஜனம் திருடயத்தின்னு சொல்றோம். அன்மய எதிரே கோவிவேகாய நான்யதா சொம்பதார்த்த விவேகேகி ஆணாவர்த்தித பின்வது வாக்கியார்த்தோ யஜ்யதே சயேவம் கேவலோ அகம் பதார்த்ததா துக்கீத்யேது தகோஹேன ரத்யகாத்ம விநிச்சயாதி. இந்த ஆத்ம அனாத்ம விவேகம் இத பர்மனண்டா ஸ்ட்ராங்கா பண்ண இடம்
முதல்ல பொதுவாக ஆரம்பிக்கும். இங்கே ஆரம்பிச்சோமா இங்கே அப்படின்னு இருக்கு. ஆரம்பமா அங்க புரியுதாங்க என்ன பண்றா. அன்னையத்திலே கோபத்தினா என்ன தெரியுமோ இல்லையோ, தூங்கும் போது துக்கமே இல்லை, சுகமும் இல்லை, ஆனந்தம் இருக்கு. மூச்சு இந்த மனசு வந்தா தான் வருது, மனசு இருந்தா தான் துக்கம், மனசு இல்லைன்னா துக்கம் இல்லை, இதான் இருக்கு. ஸோ இந்த துக்கம் சுகங்கிறது எல்லாம் வேற ஏதோ சமாச்சாரத்தினால வருது. இந்த கண்ணாடியை போடலாம் தலைய கருகிறது சுக்கிறது, கைட்டுனா சுத்தலைன்னா கண்ணாடி கேட்டுக்கிறது தானே. இதுதான் இருக்கிறேன். இது சொல்லி இது எதுக்கா சொன்னார், ஆத்மா எப்பவுமே கிளியராகத்தான் இருக்கார், ஒரு ஒரு உடலில் சம்பந்தம் இல்லாம செல்ல ஏற்போட்டாங்கிறத பாடு உபாதிகள் இருக்கும் போது கஷ்டம் வருது, இல்லைன்னா சுத்தமா இருக்கு, இல்லைன்னா சுத்தமா இருக்கு, வந்தாத்தான் கஷ்டப்படுறது எப்படினா. அப்போ நான்கிறதான தொம்பதார்த்தம், நான்கு தொம்பதார்த்தம் அப்படி இருக்கு, நான்கிறதுதான் தொம்பதார்த்தம், நான்கிறதுதான் தொம்பதார்த்தம். நான் ஒண்ணு தெரிஞ்சா நான் நீ அவன்கிறதே கிடையாது, மூணு புருஷனும் கிடையாது, த்ரீ பர்சன்ட் ஆர் போகம் இருக்கிறதும் ஒரே பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் பர்சனாலிட்டியே இல்லை. நான் சொல்லுவேன் ஈஸா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நானும் பர்சனாலிட்டி எரேசிங் நான் எரேசிங் பர்சனாலிட்டின்னா இந்த கீதை இருக்குங்க வேற விஷயம். தைரமோதரத்த கடையில் வந்து ரெண்டு டீ சாப்பிடுவாங்க, இதுக்காக வந்தது யோகா, எதுக்காக வந்தது யோக சித்த விருத்தி நிர்வாகம் ஆத்தஞ்சான், யோகா மேல சுகர் எல்லாம் போகும் நானும் அதுக்கு எந்த யோகம், அது பெரிய யோகமே. நாம பெரிய பலனை கொடுக்க வேண்டியதுன்னா சின்ன பலனை உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறது முதல்ல புரியணும். அதனால இங்க என்ன பண்றா, தொம் பதார்த்த விவேகி இத பிரிச்சாச்சுன்னா கையில இருக்கக்கூடிய பில்வ பழம் போலங்கிற நெல்லிக்காய் கூட சின்னதா இருக்கும். கர பில்வ வந்து ஆதிசங்கர்லாம் யூஸ் பண்ற கர கரத்தெல்லாம் ஆமலக்கான்னு சொல்லலாம், கர பில்வான்னு சொல்லலாம். அதனால தான் நான் யாருன்னு விசாரி முடிஞ்சு போடுன்னு சொன்னாருன்னா அது ஆதிசங்கர் இங்கே சொல்லியிருக்காரு. ஆரோக்கியம் புதுசாக கண்டுபிடிச்சாருன்னா நமக்கு எல்லாம் நம்பிக்கை வராது, பழைய காலத்துல ஆட்டாங்கிறதுனால புதுசாக கண்டுபிடிச்சாருன்னா தான் நம்பிக்கை வரும். இப்போ நியூ மைண்ட் எல்லாம் எப்படி தெரியும் இல்லையா, கீதையில வந்து ஒரு நாலு ஸ்லோகம் இருக்கா, பதினொன்னாச்சாரத்தை ரெண்டு, பதினேழாச்சாரத்தை ரெண்டுன்னா ஆஹாங்கிறான், வெறும் போகத்தை எழுநூறு ஸ்லோகம் தான் இத்தனால கண்டுபிடிச்சா விட்டு ரெண்டு மூணு சரி அர்ஜுன் ஓவாச்சா கிம் கஷேத்ரம் கஷேத்ரஜா இது ஒரு எடிஷன்ல போட்டு அந்த பெருசா சொல்லி இது ஆள் செஞ்சு விட்டு போச்சுன்னு சொல்லி 304 ஸ்லோகம் சேர்த்துக்க 508 நீங்க அவன் புதுசா சொன்னா ஆஹா அவன் முன்னாடியே ஓடிங்க நவீனம் குரலுக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். நான் இப்போ ஒன்பதார்த்தத்தை விவேகம் பண்ணப்புறம் இது அத்தமசி சொல்லு சொல்லாம அப்போ அசத்தமசின்னு வேணாம்னு சொல்லு அப்ப கூட இவனை ஒண்ணு பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன் தெரியுமோ, நான்கிறவனை கவனிச்சு புரிஞ்சாச்சுன்னா அவன் அசத்தமசின்னு சொல்லட்டும், தொம் ருக்கின்னு சொல்லட்டும், தொம் அப்பிரம்னு சொல்லட்டும், இல்லையே என்ன தவிர அப்பிரம்ம அப்புறம் ரெண்டு நீ அசாகம் அர்ஜுனாங்கிற ஒரு இடத்துல அகம்னா கிருஷ்ணன் இல்லை நீங்களே சொல்லலாம். அப்போ எப்படி அந்த வாக்கியத்துல இந்த அர்த்தம் வருது, இது நீ தெரிஞ்சுற மாதிரி இல்லை என்ன மாதிரி வருது, திஜ்யதே வாக்கியார்த்தம் ஜெஜ்யதே அண்டர்லைன் ஜெஜ்யதே வருது, யாரும் யூஸ் பண்ணாது லட்சியத்தை தான் தெரியும். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், எஞ்சனான்னு ஒண்ணு சொல்லலாம், அது என்னென்ன சஜஸ்டட் மீனிங் பேர் இருக்கு இங்கிலீஷ். இப்போ சூரியன் அஸ்தமிக்கிறான்னு ஒரு சென்டென்ஸ் சொன்னா முகத்திலும் ஒண்ணு தெரியும், ஆபீஸ் நிறையாச்சு போவாங்கிறான், திருடங்களா திருட போலாங்கிறான், சந்தியாவும் போலாங்க ஒருத்தன் காக்கம் ஆறுது, இது வேர்ட்லேருந்து வரல, அந்த வேர்டை தாண்டி லட்சணையை தாண்டி உள்ளுக்குள்ள ஒண்ணு ஸ்பிரிக்கிறது, இதுவரை சப்தங்கள் அந்த கிட்ட போகவே போகாது. அதான் கெஞ்சனாவிருத்தின்னு சாகித்யத்தை சொல்றா, அந்த சாகித்யத்துல எதை அற்புதமா சொல்றாலோ அதை வேதாந்தத்துல சொல்லணும்னு நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னா ஏழை சொல்ல அம்பளை ஏறாது. இப்ப இது ஆதிசங்கர் சொல்லுகான்னா இது ஆதிசங்கர் சொல்லலைன்னு ஒரு வார்த்தை அதுக்கு ஜெஜ்ஜேங்கிற வார்த்தையை போட்டுக்க
வாக்கியார்த்தா ஜெஜ்யதே. இந்த பதத்துக்கும் பதார்த்தத்துக்குமே சம்பந்தம் இல்லாம டோட்டலா தெரியும். எப்படி அகம்னு சொன்னாலே போடுங்க, எப்படி ஜெஜ்யதே கேவலா, அதுல உன்னுடைய கலப்புக்கு இடமே இல்லாமல் கைவல்யமாக. கைவல்யம்னு ஒரு தன்மை கூட கிடையாது, வா கேவலத்தும் நச்சா கேவலம். அப்புறம் என்ன ஆகும், துக்கி தேது அப்போஹேன. இதுக்கு அவரை நேரத்தா சொன்னது இல்ல, சொன்ன சுக்கி சொன்ன துக்கி சொன்ன சரீரம் சொன்ன மனஹா அப்படின்னு சொன்னாலே போறோம். பிரத்யகாத்ம நிச்சயாது கடைசியில மிஞ்சவர் இவர் தான் இவர் தான் சொல்லவே மாட்டாங்க. தானாமே இத்தர நிஷேதேசத்து ஸ்வயம் பிரகாசத்தை மாண்டூட்டிய காரணமே தான். அந்த பிரஜன் பிரஜன் அந்த பிரஜன் பிராஜ்யன் மூணு இல்லைன்னு ஒன்னும் தெரியும் தெரியுது. அந்த பிரஜன் பிரஜன் உபயத பிரஜன் அதிர்ஷ்டமான விவகாரம் ஆத்மா காட்டம் மூணு நினைக்கிறேன் விவேகேசத்து. இதெல்லாம் என்ன நினைக்கிறார், மகாவாக்கியம் கூட தேவையில்லை. மாண்டூக்கு தெரியும் மகாவாக்கியம் ஒரு வேதம்னா ஒரு மகாவாக்கியம், நாலு வேதம் நாலு மகாவாக்கியம் நாலு மடம் எல்லாம் வந்து ஒரு விஷயமா ஒரு விளையாட்டான தெரிஞ்சு. தைத்திரியோபம் சொன்ன மகாவாக்கியம் கயஷா எம் புருஷே எஸ்யா சா வாணிக்கே கையேக்கா கடோபம் சொன்ன ஒரு மகாவாக்கியம் மகாவாக்கியம் அது நீ சொல்லபடி மூணு வார்த்தை இருக்கணும் ரெண்டு வார்த்தை இருக்கணும்லாம் கிடையவே. நிஷேதம் மட்டும் இருக்கிற மகாவாக்கியம் மாண்டூக்கியம் அனுபவிக்கே ஆத்மா அன்மாத்மா இருந்தாலும் சேவை. அது மாதிரி இங்க வாக்கியார்த்தோ ஜெஜ்யதே கேவலா அஹம் பதார்த்ததா துக்கி இத்தியேதம் இத்தியேதங்கிறது இத்தியாதி இத்தியாதின்னு அர்த்தம். அது எல்லாத்தையும் நெகேட் பண்ண உடனே அது எங்க தெரியுதுன்னா அது அங்க தெரியுதுன்னு அங்க தெரியும் அங்கே இங்கே என்ற தேசமோ அப்பொழுது இப்பொழுது என்ற காலமோ ரெண்டுக்கும் தேச கால அதீதமாக குறிக்கிறது. அதுதான் பிரத்யேகாத்ம நிச்சயா உத்தேசம் தேவாவணம். இடமே இல்லை, ஏதோ பிரமத்தை நிறுத்தி வந்தது குருபதேசம் ஒன்று வரணும். இவ்வளவு யாருக்கு என்ன நான் யாருங்க என்கிறத நீ கிளியரா புரிஞ்சுட்டா போ. அதுக்கு இந்த வேலை செய்ய போறது அது டெய்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். அங்கே ஓம் ஹர ஹர பார்வதி ஹர ஹர.